விருந்து என்னை ஆண்டுகள் வெற்றிக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினனேனே விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினே மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினருக்கு. பிறவி பிடிப்பட்டு அதாவது யாரெல்லாம் பிறவிக்கு வித்தாகி இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றார்களோ பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தான் மருந்தாக இருந்து அவர்களுடைய பிறவியை ஏறறிக்கின்றார். அதனால் மருந்தினே பிறவி பிடிப்பட்டு மடங்கினர் மடங்கி மடங்கி நாம் சிந்தித்ததே சிந்தித்து செயல்பட்டதே செயல்பட்டு ஏதோ ஒரு ஒரு தெருவில் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா நேற்று செய்த காரியத்தை இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு செஞ்ச காரியத்தை நாளைக்கு செஞ்சான்னா நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இடைவெளி இருக்குது. அவன் செஞ்சதை யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க. ஒரே ஆள் இன்னைக்கு ஒரு இந்த கடை வரைக்கும் அவன் போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் கடையில் போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வரான் அப்படின்னு நினைப்பான். அந்த கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வராமல் வீட்டுக்கு வந்துட்டு மீண்டும் கடைக்கு போகிறான் மீண்டும் வீட்டுக்கு வரான் மீண்டும் கடைக்கு போகிறான் மீண்டும் வீட்டுக்கு வரான். யாரோ தெருவோரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல போகும்போது நம்மளை ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. கடைக்கு போகிறான் ஏதோ பொருள் வாங்குறான். ரெண்டாவது தரம் போகும்போது ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, ஏதோ மறந்துருப்பான் போல இருக்கும். மூணாவது தரம் போகும்போது இன்னும் இந்த பையன் அங்கிட்டு இங்கிட்டும் ஓயாமல் போய்கிட்டே இருக்கிறான் குறிக்கோள் இல்லாத கட்டியதுனே அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள். ஏதோ எது எதுக்காக நீ அங்கே இங்கேயும் போகிறான். அப்புறம் நாலு தரம் அஞ்சு தரம் போன ஓ பையனுக்கு ஏதோ மரக்கலன் இருக்கு, அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, அவன் தெளிவான சிந்தையில் இல்லை, குறிக்கோள் இல்லாத கடைக்கும் வீட்டுக்குமா அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு இலக்கு இருந்தது, அவன் தான் அடைய வேண்டிய லட்சியம் ஒன்று இருந்ததுன்னா அதை அடைவதற்காண்டி பிரயாசப்பட்டிருக்கான். அப்போ அந்த லட்சியம் இல்லாதவன் எப்படி அங்கே கடைக்கு அங்கேயும் போயிட்டு வரணும்? அது மாதிரி நாம் எல்லாரும் பிறவி பிணிக்கு மருந்தாக மீண்டும் பிறக்கிறோம் இறக்குறோம் மீண்டும் பிறக்கிறோம் இறக்குறோம். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம கண் முன்னால் அப்பா செத்தாச்சு, அம்மா செத்தாச்சு, தாத்தா செத்தாச்சு, பாட்டி செத்தாச்சு, இப்போ நாமும் சாக போகிறோம். இப்போ நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கான என்ன வழி? ஒருத்தர் வீடு இல்லை, இன்னொருத்தர் வீடு வாங்கிட்டான், இவன் கடனாளியாக இருக்கான், இன்னொருத்தன் கடன் அடைச்சிட்டான், அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறோம். அப்பா செத்துட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் செத்துட்டான், மேலே வீட்டுக்காரர் செத்துட்டான், கிழ வீட்டுக்காரர், நான் எப்போவும் சாவேன். அப்போ நான் சாகாமல் வாழ்வதற்கன்ற வாழ்க்கை, நம் கற்கும் கல்வி சாகாமல் கற்பதற்கன்ற கற்கும் கல்வி. என்ன நேற்று ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாங்க, இன்றைக்கி ஒருத்தனை தூக்கிட்டு போகிறாங்க, நாளைக்கு ஒருத்தனை தூக்கிட்டு போகிறாங்க, நடந்துக்கிட்டே இருக்குது, நாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நாமும் இப்படி தானே போகிறோம், இதுக்காக நம்ம பிறந்தோம். மீண்டும் அன்னை வயிற்றில் அடையாயின்னு எல்லாரும் கேட்டிருக்கிறாங்களே, அப்போ நாம் என்னத்துக்கு பிறந்தோம்? அந்த மாதிரி ஒரு சிந்தனை சிந்திச்சு மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினருக்கு. இவன் ஏதோ ஒரு மருந்து இருக்குது, எல்லாம் ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லா நோய்க்கும் ஏறத்தாழ மருத்துவ விஞ்ஞானம் மிக வளர்ந்துருச்சு. கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிச்சி அதை இப்போ விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 300-400 ஆண்டுகள் வாழ்வதற்கான மருந்து சைனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் அன்றைக்கு செய்திகளில் வருது. அப்போ இதுகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சானாலும் 300-400 ஆண்டுகளுக்கு வாழாமல் சாகாமல் இருப்பதற்கு மருந்து கண்டுபிடிச்சவன் 80 வயதுல செத்துட்டான். அப்போ அவன் ஏன் 300-400 ஆண்டுக்கு வாழலை? அதுக்கான அவன் பயிற்சியை பண்ணலை. எந்த மூலிகையை சாப்பிட்டா நம்ம உடல் நீடிக்கும் அப்படிங்கிற கல்வியை, அதுக்கு விஞ்ஞான பயிற்சியை அவன் பண்ணியிருக்கான். நீங்கான பயிற்சி அவன் பண்ணலை. அதோடு பேரண்ட நாயகனே இவன் சரணடையவும் இல்லை. என்னுடைய விஞ்ஞானம் இந்த உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி இல்லை, விஞ்ஞானம் உயிர்களை காப்பாற்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. விஞ்ஞானம் இந்த உயிர்களை காப்பாற்றும் என்று இறைவன் திட்டமிட்டு இருந்தால் அந்த உயிரை விஞ்ஞானம் காப்பாற்றும். இப்போ மருத்துவமனைக்கு போனவங்க எல்லாம் உயிரோட திரும்பி வராங்க. யார் யார் திரும்பி வரா? வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் இறைவன் வகுத்து வச்சிருக்கிறான். இந்த உயிர் திரும்பி வரணும்னு இன்னும் கொஞ்ச காலம் வாழணும்னு வகுத்து வச்சிருக்கிறான். சாயங்காலம் 9 மணி 10 மணிக்கு பேச்சில்ல மூச்சில்ல ஆம்புலன்ஸ் வந்தது, நீங்கள் எல்லாரும் வந்து தூக்கிட்டு போனீங்க. அப்புறமா தான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பூ பறிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பார்க்குறோம். காலையில் வேள்வி நடக்குது, நீங்கள் எல்லாரும் வேள்விக்கு வரீங்க, அவங்க பூ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வகுத்துருக்குறான், இன்னும் கொஞ்ச நாள் இந்த உயிர் இங்கே இருக்கட்டும்னு. இங்கே சத்சங்கம் முடிஞ்சு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலை, அதுக்கு பின்னால் நீங்கள் எல்லோரும் திரும்ப வரீங்க, அப்போ வகுக்கலை. இறைவன் நினச்சிருக்கணும் இந்த உயிர் இன்னும் கொஞ்சம் காலம் இங்கே இருக்கணும்னு. அவன் நினைக்காத பட்சத்தில் நாம் எத்தனை மருத்துவ வசதியோடு எத்தனை விஞ்ஞான வசதிகளோடு நாம் என்ன செஞ்சு கொடுத்தானாலும் அது முடியாது. அதனால் மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினருக்கு, பிறவி பிணிப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் தொழிலாகி நம்ம மடங்கி மடங்கி மீண்டும் மீண்டும் அப்படி மாதிரி பிறவிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவன் மருந்தாக இருந்து
வகுத்தான் வகுத்த வகையிலான் அவன் மருத்துவனாக நின்று மாமணி வண்ணனாக நின்று இந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலம் இருக்க வேண்டும்னு அவன் நினைச்சான்னா நான் இன்னும் கொஞ்ச காலம் இருப்போம். அவன் நினைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம போயிடுவான். அதனால பிறவி பிணிக்கு மருந்து இறைவன் ஒருவன் தான். அதனால் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை அப்படின்னார். அவன்தான் மருந்து, அவன்தான் நமக்கு மருத்துவன். அவனுடைய மருந்து சாப்பிட்டாதான் நாம எவ்வளவு காலம் எப்படி இருக்கணும், எந்த வகையில் இருக்கணும், எந்த வினை வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் தனித்தன்மை நமக்கு வரும். இருந்து என்னை ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின் அல்லால் விருந்தினேனே விருதி கண்டான். விருந்தினா புதிய அடியவன். இப்போ யாரோ வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா இது யார் அப்படின்னா விருந்தாள் அப்படி சொல்லுமா? என் பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி அது தவிர ஒருத்தர் புதிய அடியவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம்? விருந்தினன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு சொன்னால் புரியாது, ஒரு மூணு நாலு தாய் வழியிலையோ தகப்பன் வழியிலையோ ஒரு மூணு நாலு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்களே தள்ளி போனவங்க, அப்படி மூணு நாலு உறவு தள்ளி போனவங்க வந்தாங்கன்னா யாருப்பா வந்திருக்குறா அவங்க வீட்டுக்குன்னா விருந்தாள் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். புதிய அடியவர்கள் வந்தவங்கள விருந்தினேன் என்னை, நான் புதிய அடியவன், என் பல அடியார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ அப்படிங்கிறார். பழைய அடியவர்களுக்கு எல்லா லாப நஷ்டங்களும் தெரியும். புதிய அடியவனாக நான் உள்ள நுழைஞ்சேன்னா என்னுடைய பிறவி புணி எது, நான் அதுக்கு மடங்குவேனா, பிறவி புணியிலேருந்து நான் நீந்துவனா, நான் உன்னை மருந்தாக உட்கொண்டு விண்ணுக்கு ஒரு மருந்தை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிறவியை வேற பெற தெரியாது எனக்கு. இங்கே என்ன சாப்பாடு நடக்கணும் எப்படி தெரியும் புதிய ஆளுக்கு வந்தவங்களுக்கு? அப்போ பிறவி புணிக்கு இது மருந்தான சாப்பாடாக இருக்குமான்னு தெரியாது தானே? அதனால் விருந்தினேனே நான் புதிய அடியவன், என்னை விட்டுவிதி கண்டாய், எனக்கு இங்கே உள்ள சங்க நடைமுறைகள் எனக்கு எதுவும் தெரியாது, நான் எப்படி வரணும், எப்படி பழகணும், எப்படி என்னுடைய பிறவியை வேறெடுத்து கொள்ளணும், அதுக்கான சாதனம் யாதுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் இருந்து ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லான். ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு, இந்த அடியவர்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க, அவங்க பல அடியார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் அந்த பல அடியவர்கள் கூட்டம் எப்படி வந்தது, அவர்கள் என்ன பயிற்சி பண்ணார்கள், என்ன முயற்சி எடுத்தார்கள், எப்படி நீ அவர்களுக்கு அருட்கருணை பண்ணின அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்து ஒன்று தெரியும், நான் உன்னை சரணடைந்துள்ளேன். எப்படி சரணடைந்துள்ளேன்? விற்றுக்கொள் ஆண்டுகொள் ஒற்றுவேன். ஒரு அடிமையை ஒரு தலைவன் வந்து அவன் அனுபவித்து கொள்ளலாம், விற்கிறதுக்கோ ஒத்தி வைக்கிறதுக்கோ அவனுக்கு உரிமை கிடையாது. அதுதான் பாரம்பரியம். மகாபாரதத்தில் திரௌபதி சொல்லுவான், சபையில் நகுலனை வந்து அடகு போட்டாங்க, அடிமை ஆக்கிட்டு விற்றுட்டான். இந்த இவனை வச்சு சூதாட்டத்திற்கு நான் இவனை அடகு வைக்கிறேன்னு வச்சுட்டான். அவன் வந்து கேட்பான், ஒரு அசுரன் ஆள்ற ஆட்சியில், அசுரன் ஆள்ற ஆட்சியில தான், அரக்கர்கள் வாழ்கிற நாட்டில் தான் ஒரு தன்னுடைய பிரஜைகளை தலையை சீவுறது, கொடூரமான முறையில் தண்டிப்பது, அவர்களை விற்று கொள்வது, இவைகள்லாம் அசுரர் ஆட்சியில் நடக்கக்கூடிய பண்பு. அசினாபுரம் மிக சிறந்த மேன்மக்கள் வாழ்ந்தது. துரோணாச்சாரியார் இருக்கிறாரு, இவர் பீஷ்மர் இருக்கிறாரு, இவ்வளவு அவர் விதுரர் இருக்கிறார். இந்த மூணு பேரும் கற்றுத்துறை போகிய மெய்ஞானியர்கள். இவர்கள் முன்னிலையில் ஒருத்தனை அடிமை வச்சு வாழ்கிறான், இது வழக்கம் இல்லையே. இது மனித குலத்திற்கு வழக்கம் இல்லை, அசுரர் குலத்திற்கு வழக்கம். அவர்கள் வேணால் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வந்து அரக்கத்தனமாக கொன்று குவிப்பார்கள், தான் நலன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நரபலி கொடுப்பார்கள். இது உலக இயற்கை. அசினாபுரம் அப்படி நரபலி கொடுக்கறதுக்கான ஒரு நாடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு கேட்பான். அப்போ இவர் சொல்கிறாரு, இது நாட்டு வழக்கம் இல்லை. எப்படி? விற்றுக்கொள் ஆண்டுகொள் ஒற்றுவை. ஆண்டுகொள்வது தான் ஒரு தலைவனுடைய கடமை. அவன் என்னை ஆண்டு அனுபவித்துக் கொள்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது, என்னை வேலை வாங்கி கொள்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது, என்னை எந்த நேரம் தூங்க சொல்லணும், எந்த நேரம் எழும்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனால் விற்றுக்கொள்வதற்கும் ஒற்றி வைப்பதற்கும் அவனுக்கு உரிமை கிடையாது. ஆனால் நான் கொடுக்குறேன் அவனுக்கு, நான் நீ என்னை என்ன வேணால் செஞ்சுக்கோ, நான் கொடுக்குறேன் அவனுக்கு அந்த சுதந்திரத்தை. இதுதான் இது அடிமையினுடைய சுதந்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்லும்போது இவன் வந்து அசுரத்தன்மான நாட்டில் தான் அப்படி நடக்கணும் சொல்லாய். மணிவாசகர் சொல்லார், நான் அப்படி சொல்ல விரும்பலை, என்னை ஆண்டு கொள்வதானாலும் அவன் வச்சுக்கிட்டோம், விற்றுக்கொள்வதானாலும் அவன் வச்சுக்கிட்டோம், ஒத்தி வைக்கதானும் வச்சுக்கிட்டோம். நான் என்னோட தலைவனுக்கு பூரண உரிமையை கொடுக்குறேன். யான்
என்னை பொறுத்து என்னுடைய அவன் நகலனுக்கு அவனுடைய மனைவி வந்தால் என்னை ஏன் அடகு வைக்கிற ஒத்து வைக்கிற இது நாட்டில் நடவாது. நான் தமியேன் தமியேன், நான் தன்னந்தனியானவன், அடியேன் உன்னுடைய புகலிடம், நான் உன்னையே தஞ்சம் என்று வந்திருக்கிறேன். முதலே சொல்லிட்டார் பாருங்க, விற்றுக்கொள் ஆண்டுகொள் உற்று வைங்கிறதுக்கு முன்னாலேயே பொருளே தமியேன் புகலிடமே, என் நான் புகழடைவதற்குண்டான இடம் நீ மட்டும்தான், உன்னை தவிர நான் வந்து வேற யாரும் என்னை ஏன்னு கேட்க முடியாது. அதனால் தமியேன் புகலிடமே, நான் வந்து தன்னந்தனியானவன், என்னை வந்து சபையில் வந்து நீ என்ன செஞ்சானாலும் உன்னை யாரும் வந்து ஏன்னு கேட்பார்ல, ஏப்பா நீ அவனை அடகு வச்ச என்ன, என்னுடைய சொக்காரவன், என்னுடைய பங்காளியவன், என்னுடைய தாயாதியவன், அவனை எப்படி நீ ஒத்தி வைக்கலாம், அவனை எப்படி கஞ்சி ஊற்றுறது காலாட்டி கப்பங்கட்டுறது காலு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க. சாப்பாடே கொடுக்காட்டி கூட ஒரு அடிமையாக ஒருத்தர் ஆகி இவ்வளோலாம் செஞ்சான்னா அது அதை கச்சை கட்டிக்கிட்டு வரணும் ஒருத்தர், அப்படி எனக்கு வருது காலில், நீ பயப்படாத, என்னை அடகு வைக்கணுமோ ஒத்தி வைக்கணுமோ எது வேணால் செஞ்சுக்கோ, எனக்காண்டி ஏண்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வர்றதுக்கு அந்த ஆள் கிடையாது, கச்சை கட்டி வருவதற்கு ஆள் கிடையாது. அதனால் தமியேன் புகழடைமை முதலே சொல்லிட்டார், நான் தன்னந்தனியாக உங்ககிட்ட வந்திருக்கிறேன், அதனால் நீ என்ன செய்யணும், மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினருக்கு, பிறவி வயப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கிறவர்களுக்கெல்லாம் நீ தான் மருந்தாக இருக்கிற, அப்போ மருந்தினே இனி என்ன என்ன செய்யணும், இருந்து என்னை ஆண்டுகொள், நீ அங்கிருந்து இங்கிருந்து அப்படி செய்யக்கூடாது. என்னுடைய சிறுநடு சிற்றம்பலம் வழியாக என் சிந்தையே ஊராக கொண்டு என் உடல் விடலில் அடியார் உடல் இளமே, நான் உன்னை விடாத அடியவர், என்னுடைய உடலை இல்லமாக கொண்டு இருந்து என்னை ஆண்டுகள், என் உடலை இல்லமாக கொண்டு அதற்குள் இருந்து என்னை ஆண்டுகள், இருந்து என்னை ஆண்டுகள். அந்த வார்த்தைக்கு அதுக்கு முன்னால் விளக்கம் சொல்லிட்டாரு, உடலில் அடியார் உடல் இல்லமே, விடமுடன் விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய அடியவர்கள் உடலை இல்லமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறேன். இப்போ நான் உனக்கு புகலிடம் சொல்ல ஐயா கேளு, நீ எனக்கு என்ன என்கிட்ட எதிர்த்து வந்து பேசுறதுக்கோ என்ன கே, என்னையா நீ இவ்வளவுலாம் பண்ணிட்டேன்னு உன்கிட்ட கேட்கறதுக்கோ ஆள் கிடையாத தனியன் நான், அது அதனால என்ட உன்னை யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. அப்போ விட முடியாதுன்னு சொல்லி சிக்கனை பிடித்த அடியவர்களுக்கு உடல் இடம் கொண்டிருக்கிறார், அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதை தந்தது உந்தன்னை கொண்டது எந்தனை, சிவ ஒளியை சிவ ஒளியோடு கரைக்க முடியுங்க கூடிய ரகசியத்தை நீ எனக்கு தந்திருக்கிற, நீயே எனக்குள்ளே புகுந்து எனக்கு அந்த அருள் அனுபவத்தை நீ கொடுத்துருக்கிற. எப்படி அருள் அனுபவமாக கொடுத்தால், அந்த கழிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டும் கலந்து வெளிவந்திலேனே, நான் உன்னை கலப்பதற்கு வெளிவந்திருக்கேன், நீ எனக்கு கலந்து கொண்டு இந்த அருள் அனுபவத்தை கொடுத்தாய், நான் அதில் கலந்து வெளிவராத அடியவர். அதனால் இப்போ நான் குறை எம் பக்கம்தான் இருக்கும், உங்ககிட்ட ஒரு குறையும் இல்லை, அதனால் இருந்து என்னை ஆண்டுகொள் வெற்றி, எனக்குள்ளேயே நீ இருந்து, ஏன்னா நான் வந்து நீ கலந்தபோது நான் வந்து வெளிவந்திலே, இந்த அருள் நிலையை விட்டு இந்த உடல் நிலையை விட்டு இந்த நிராதார நிலையை ஏகணும்னு ஆதார நிலையை கடந்து நான் வெளிவராது நான் நிற்கின்றேன், என்னை விட்டு விடாமல் ஆதார ஆற்றலை கடந்து நான் நிராதார ஆற்றலுக்குள் முழுகாமல் நான் இங்கேயே நின்றுட்டுருக்கிறேன், என்னை விட்டக்கூடாது, அதனால் இருந்து எனக்குள்ள நீ அந்த ஆதார ஆற்றல் அனைத்திலுமாக நின்று மேவி பரவி கலந்து இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் வெற்றி, இதுக்குள்ளேயே நீ இருந்துக்கோ, அப்புறம் அந்த உடலை என்ன வேணால் செஞ்சுக்கோ, இதை விட்டு நீ புரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா இதில் வந்து நின் புகழ் இகழ்வார் வெறுளே அப்படின்ட்டார் கடந்த பாடலில், நான் உன் புகழை சொல்லாதனால எனக்கு ஒதுக்கி நின்று நீ கருணை பண்ணணும்னு நீ நினைக்காத, எனக்குள்ளே இருந்து ஆண்டுகொள் வெற்றிக்கொள் வெற்றி. அப்போ இவருக்கு இலக்கணம் வந்து இறைவனுக்கு இலக்கணமும் இறைவன் எப்படி ஆண்டு கொள்ளணுங்கிறதுக்கு விதி இவர் வகுக்கிறார் பாருங்க, அவர் தானே நான் அடிமைன்ட்டாரு, அப்போ அவர் தானே இலக்கணம் வகுக்கணும், இவர் இலக்கணம் வகுக்கிறாரு, நான் உன் அடிமைப்பான், தமியேன் புகலிடம், என்னை யாரும் என்னை என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீ வித்துக்கொள்ளனாலும் என் உடலுக்குள்ளேருந்தான் வித்துக்கணும், என் உடலுக்குள்ளேருந்தா நீ ஒத்து வைக்கணும், என்ன என் உடலை விட்டு நீ தனியாக பிரிஞ்சு போய் என் உடலும் என் உணர்ச்சி சிதறல்களும் தனியாக போகிறதுக்கு நீ அனுமதிக்கக்கூடாது, எப்படி இலக்கணம் பார்த்தீங்களா, இந்த பாடலை நீங்கள் எவ்வளோ உள்வாங்கணும் பாருங்கள், இருந்து என்னை ஆண்டுகொள் வெற்றிக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தி நினைனே விடுதி கண்ட, இவன் புதிய அடியவன் தானே, இவனை நம்ம ஏமாத்திடலாம், இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தவருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்து, இதெல்லாம் கண்டுகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு போகிறவன் தானே, ஆனால் என்ன விருந்தி நினைனே
என்னை பார்த்து நீ விருந்தின, இவன் புதிய அடியவன்னா இவனை இத்தந்திரத்தில் ஒழித்து அத்தந்திரத்தில் ஒழித்து அப்படியே புகழ்கிழவார் வெகுளே வெறுளேன்ட்டு நீ ஓடிப்பெயர் மட்டும் நினைக்காதப்பா. எனக்குள்ளேயே இருந்து ஆண்டுகோள் விற்றுக்கொள் வெற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினேனே விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினேனே. உன்னை எல்லாரும் பெருமையா சொல்றாங்கப்பா. மார்க்கடலை கடந்த போது நஞ்சு வந்துச்சு. அந்த நஞ்சை கண்டத்தில் அவன் அடக்கிக்கிட்டான். அதனால் கரைக்கண்டன் நீலகண்டன் அப்படிங்கக்கூடிய பேர் அவனுக்கு வந்தது. மிக்க நஞ்சு அமுதாய். என் உடலுக்குள்ள எவ்வளவு நஞ்சு இருக்குங்கண்ணா. என் உடலுக்குள்ள திரோதான மாயையால் சூழப்பட்டு உடல் முழுதும் புண்ணாக இருக்கு, உயிர் முழுதும் மனமாசுகளாலும் மலமாசுகளாலும் சூழப்பட்டிருக்கு. நீ அங்கே நஞ்சா இருந்தன, இங்கே இருந்தனேன்னு சொல்கிறிய. இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நஞ்சை நீ அமுதாக ஏற்றுக்கொண்டால் தானே நான் உன்னை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். இந்த உடல் குற்றம் அனைத்தும் இருக்கும்போது நான் உன்னை அனுபவிப்பதற்கு எனக்கு இந்த உடல் குற்றங்கள் தடையாக இருக்கிறது, இந்த உணர்ச்சி சிதறல்கள் எனக்கு தடையாக இருக்கிறது. நீ மிக்க நஞ்சு அமுதாய் உண்டவன்னா எங்கிட்ட இருக்கிற நஞ்சையும் நீ அமுதாக ஏற்றுக்கொள்ளணும். என்னை உடல் குற்றங்கள் நீக்க பெற்றவனாக ஆக்கி நான் உன்னுடைய அருளமுதத்தை பருகக்கூடியவனாக, நான் உன்னுடைய அருளாரமுத பெருக்கை உள்வாங்கிக் கொள்வதற்கு தகுதியுடையவனாக என்னை நீ ஆக்கி கொண்டால் நீ என்னை ஆண்டு கொள்வதற்கும் நீ நான் உனக்கு ஆட்பட்டதற்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. அப்படி இல்லாமல் உனக்கு இந்த பேர் என்னத்துக்கு? மிக்க நஞ்சு அமுதாய். நீ மிக்க பெரிய நஞ்சு வந்தது. மார்க்கடல்ங்கிறது கடல் கடந்தது. அவ்வளோ பெரிய கடலில் உள்ள நஞ்சு எடுத்தவருக்கு இந்த 6 அடி உயரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நஞ்சை எடுக்கதா பெரிய காரியம்? இது என்னையா வேடிக்கையாக இருக்கு? மிக்க நஞ்சு அமுதாய் அறிந்தினே மண் முத்திரகோசம் அங்கைக்கரசு. நீ வந்து உத்தரகோச மங்கை அனுபவமாக இருக்கிற அந்த அனுபவத்தை தந்ததுனால என்னுடைய உடல் கூற்றின் உள்ள நஞ்சை நீ அமுதாக ஏற்றுக்கொண்டு உன் அருள் அமுதத்தை எனக்கு நல்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கு இருந்து என்னை ஆண்டுகோள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினேனே விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினே மண்ணு உத்தரகோச மங்கைக்கு அரசு. மருந்தினே பிணவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கு.